ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தன் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோஜன் வார் இவ்வளோ தான் நான் ப்ரோ முடிஞ்சிச்சா ப்ரோ, அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் தனித்தனியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுதாரு. ஸோ அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற விதமாக இன்னிக்கான வீடியோவில் அக்கிலஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ட்ரோஜன் வாரோட மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஸோ அவரோட பவர்ஸ் என்ன, ஆர்ஜின் என்ன அப்படின்றத நான் தனியாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லிட்டேன், பட் இந்த வீடியோவில் அவரை பற்றி மட்டுமே ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக நெச்சா இருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏர்ஸ் அண்ட் ஹெர்குலஸ் அப்படின்னு மார்வல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் எத்தனை வாட்டி மார்வல் காமிக்கல் யூனிவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கு நந்தகிஷோர் அப்படின்ற ஒரு கரெக்டாக 15 times ப்ரோ அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட பேரை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி விரும்புகிறேன். ஸோ அக்கிலஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலியூஸ் அப்படின்றவருக்கும் தெட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்களுக்கும் பிறந்தவர் தான் அக்கிலஸ். ஸோ தெட்டிஸ் அப்படின்றவங்க ஒரு பெண் கடவுளுங்க. ஸோ ஆனால் பெலியூஸ் அப்படின்ற ஒரு மனுஷங்க, ஸோ சாதாரண ஒரு இடத்துல வாழ்கிற ஒரு கிங். ஸோ அவருக்கும் தெட்டிஸ்க்கும் கல்யாணம் நடந்து அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அக்கிலஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர். ஸோ அக்கிலஸ் பிறக்கும்போது எப்படி பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெட்டிஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வருதுங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போரில் இறந்துருவான் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸி, அதாவது எதிர்காலத்தை தெரிஞ்சிக்கூடிய சக்தி ஒன்று அவங்கக்கிட்ட சொல்லிச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குங்க. ஸோ அண்டர் வேர்ல்டு அப்படின்னா ஹெல்ன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நதியில் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பார்ட் எல்லாமே, இப்போது நீங்கள் உங்களோட கை எடுத்து அதுக்குள்ளே விட்டிங்கன்னா உங்கள் கை ஃபுல்லாகவே இம்மார்டல் ஆகிடும், அது யாராலுமே கிழிக்க முடியாது, உடைக்க முடியாது, அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக மாறிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கிலஸோடைய பாதத்தை மட்டும் கை பிடிச்சிக்கிட்டு மற்ற எல்லா பாகத்தையுமே அவங்க தண்ணியில் முக்கி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இவர் ஒரு மிகப்பெரிய இம்மார்டல் ஆகிடுறாரு, அதாவது அவரோட பாதத்தை தவிர மற்ற எல்லா பாட்டுமே இப்போ அவருக்கு ஒரு மாதிரி செம ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதமாகவே மாறிடுச்சு. இவருக்கு ஆயுதங்களே தேவை கிடையாது, பட் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெரிய பெரிய கலைகள் எல்லாமே கற்றுக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய மாவீரர் ஆகிறாரு, ஒரு மிகப்பெரிய வாரியர் ஆகிறாரு. ஸோ இவங்க அம்மா ஒரு கடவுள் அப்படின்னா, இவர் ஒரு கடவுளாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க கிடையாது. இவர் ஒரு டெமி காட், அதாவது ஒரு கடவுள் பாதி மனுஷன் பாதி ரெண்டும் கலந்த கலவை அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா இவங்க அப்பா ஒரு சாதாரண மனுஷன், இவங்க அம்மா தான் கடவுள். ஸோ ரெண்டு பேருமே கலந்ததுனால இவர் ஒரு பாதி மனுஷன் பாதி கடவுள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அது இருந்தாலும் இவருக்கு பாதி கடவுளோட சக்தி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இவருக்கு போரில் கலந்துக்கும் போது எவ்வளோ வயசு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 9 அப்படின்னு ட்ரோஜன் வார் வீடியோவில் தெரியாமல் தப்பாக சொல்லி டைம், ஸோ சாரி ஃபார் தட் காய்ஸ். இவருக்கு 18-22 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் உண்மை எது அப்படின்னு தெரியல. இவருக்கும் ஹெகமனன் அப்படின்னு சொல்லப்படுற, ஆல்ரெடி நான் ட்ரோஜன் வார் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு மிகப்பெரிய ராஜா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல கூட பரவாயில்ல, இந்த வீடியோ நான் தெரியவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெகமனன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரீக் அப்படின்றது பல நாடுகள் சேர்ந்தது தான் ஒரு கிரீக் நாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஹெகமனன் அப்படின்றவர் அந்த மாதிரி கிரீக் நாட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய ஒரு கிங் அப்படின்னு சொல்லப்படுறவர், அந்த பவர்ஃபுல் கிங், கிரீக் நாட்டுடைய ஒரு பவர்ஃபுல் கிங் அப்படின்னு ஹெகமனன் அப்படின்றவர். ஸோ அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கிலஸ் கூட ஒரு ஏதோ சண்டை கையான்னு பார்த்தீங்கன்னா, அக்கிலஸோடைய பொருட்கள் எல்லாத்தையுமே அவர் களவாடுகிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமனன் அப்படின்றவர் ஒரு பேராசை பிடிச்சவர் அப்படின்னு சொல்லப்படுறவர், அதாவது மிகப்பெரிய ஒரு போர் ஆசை பிடிச்சவர், அவருக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற காரணத்தினால அக்கிலஸ் கிட்ட எல்லா ஆயுதங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அவர் பாதி கடவுள். ஸோ அதனால் அவருக்கு ரெடி பண்ணி தரப்படுற எல்லா ஆயுதங்களுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை அவர் கடனும் வாங்கியிருக்காரு, திருப்பியும் தரல, திருடி இருக்கவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ அதனால் அகமனன் மேலே அக்கிலஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அக்கிலஸ் அந்த போரில் ஆரம்பத்தில் கலந்துக்கலங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமனன் அந்த போரில் இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் கலந்துக்கல. ஸோ அகமனன் அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க, அகமனன் இருக்கிற போரில் நான் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பத்தில் போரில் கலந்துக்கவே இல்லை. ஸோ அப்போயும் அவர் எதிரி நாட்டில் போய் கலந்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் அவங்க எதிரி நாடு அப்படின்னு காரணத்தினால அதுலேயும் அவங்க சண்டை போடாமல் இவர் வெறும் போரில் கலந்துக்காமல் வெளியே இருந்தாருங்க. அப்புறம் ஏன் இவர் திரும்பியும் போரில் வந்து கலந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட் அப்படின்றவர் தான் பெட்ரிகுலஸ். ஸோ பெட்ரிகுலஸ் அப்படின்றவர் அந்த போரில் கலந்துக்கினார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அக்கிலஸ் இருக்கிற தைரியத்தினால தான். ஸோ அக்கிலஸ் அதாவது பெட்ரிகுலஸ் இறந்தால் தான் அக்கிலஸால் போருக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு விதியை ஆரம்பத்திலே அவர் தலையில் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெட்ரிகுலஸ் அக்கிலஸை உள்ள வரவங்கிறதுக்காகவே தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காகவே உள்ளே போனார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெட்ரிகுலஸ் ரொம்பவே உண்மையான பெஸ்ட்டு நண்பனுங்க, தன்னோட நாட்டு பற்று அதிகமாக இருக்கவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஸோ பெட்ரிகுலஸை பற்றி நான் கண்டிப்பாக பின்னாடி வீடியோ போடுறேன். ஸோ அக்கிலஸோடைய அந்த உடைகள், அதாவது அக்கிலஸோடைய அந்த ஆர்மஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு போருக்குள்ளே போகிறாரு. ஒரு செகண்ட் எல்லாருமே பயந்து என்ன ஆகும்
உள்ளே இறந்ததுக்கு காரணமாக இவர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டரை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண ஹெக்டரை எதிர்நாட்டு தளபதியாக ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு லீடரை போட்டு தள்ளுறாருங்க. அதுதான் ட்ராய் நாட்டு அந்த ட்ரோஜன் வாரோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ போட்டு தள்ளின கையோட அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓன் அழுகுறாருங்க. அந்த போரை விட்டு வெளியே போய் ஒரு கோயிலில் உட்காந்து ஓன் அழுகுறாரு, தன்னுடைய நண்பன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி கத்தி அழுகுறாருங்க. ஸோ ஆறுனா இருந்தாலும் அவர் தன்னுடைய ஒரு உயிர் நண்பன் அப்படின்றத காரணத்துக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஸோ அடுத்த நாள் போரில் இறங்கி சும்மா தாறுமாறாக துவம்சம் பண்ணுறாரு, எதிரி நாட்டு படையை துவம்சம் பண்ணி கிரீக் நாட்டையே ஜெயிக்க வைக்கிறாருங்க. கிரீக் நாடு ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே அகிலஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அகிலஸ் இறந்து போயிட்டாருங்க. எதுக்காக இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அப்படின்றவர், நான் அந்த ட்ரோஜன் பட் வீடியோ சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். ஸோ பாரிஸ் அப்படின்றவர் அவரோட அந்த அம்புல ஒரு விஷத்தை தடவி இவரோட பாதம் தான் அவரோட வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டு தள்ளிடுறாருங்க. ஸோ அகிலஸோடைய ஒரே வீக்னஸ் அவரோட பாதம் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே அவருக்கு வீக்னஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் பல வீக்னஸ் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அகிலஸ்க்கு ஒரே ஒரு பாதம் மட்டும்தான், அவரோட இந்த ரெண்டு கால்களில் இருக்க பாதங்கள் மட்டும்தான் வீக்னஸை தவிர மற்ற எல்லாமே அவருக்கு பவர்ஸ் தாங்க. அவரோட கைகள் பவர்ஸ், அவரோட செஸ்ட் பவர்ஸ், அவரோட தலைகள் பவர்ஸ், அவரோட கால் பவர்ஸ் எல்லாமே பவர்ஸ் தான். ஸோ இவரால் சம்மர் ஸ்பீடில் போட முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி அவருக்கு அடிபட்டுச்சுன்னா சீக்கிரமாக குணமாகிற தன்மை கூட இருக்குங்க. ஆனால் அவரோட பாதம் வீக்கான ஒரே காரணத்துக்காக அவர் இறந்து போயிட்டாருங்க. ஸோ இவ்வளோதான் அகிலஸ் அப்படின்றவரோட பவர்ஸ் ஆர்ஜின் அண்ட் வீக்னஸ் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் சொன்னது தான் நான் ஆல்ரெடி ட்ரோஜன் வேர்ட் வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் சொல்லாத நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அகிலஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வியூஸே வர மாட்டேங்குது. ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. டாடா, பை பை.